ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான மாம்பழத்தை வச்சு பாயாசம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். மாம்பழத்தை வச்சு பாயாசம் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல, அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாம்பழம் பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாக எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கக்கூடிய மாம்பழம். இது பார்த்திங்கன்னா புளிப்பு வந்து ரொம்ப இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மெயினாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு புளிப்பு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பழுத்து இருக்கக்கூடிய மாம்பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாம்பழத்தை வந்து தோலெல்லாம் கட் பண்ண வேண்டாம். தோலை கட் பண்ணாமலே அது உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு தோலை வச்சு அந்த பீலரை வச்சு சீக்கலாம் வேண்டாம். இப்போ பாருங்கள், ரெண்டாக இது போல் ரெண்டு பகுதியாக நறுக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாம்பழத்தில் அந்த கொட்டை இருக்கிற பகுதி வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போதே அதை வந்து சாப்பிட்டுக்கோங்க. நான் அப்படி தான் செஞ்சிட்ருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தோலை கட் பண்ணாமலே அந்த உள்ளே இருக்கிற பல்ப்பை வந்து இது போல் ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே லைட்டாக அப்படி ஸ்கூப் பண்ணுங்கள். பண்ணும்போது அப்படி ஈஸியாக அழகாக எடுத்துக்கிட்டு வந்துடும் பாருங்கள். இப்போ ரெண்டு மாம்பழத்துலேயும் நான் இது போல் ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பூனை வச்சு எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பீல் பண்ணிக்கூட செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாம்பழத்தை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு மாம்பழத்துடைய அந்த உள்ளே இருக்க பல்ப்பை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பல்ப் அதாவது இந்த பேஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது, இதை வந்து நம்ம அப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இதை அரைச்சி ஃபஸ்ட்டே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பாயாசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பால் பாத்திரம் வச்சுருக்கேன். பால் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் இன்றைக்கி ஒரு கப்பு போல் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சேமியா தான். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேமியா, அதாவது அணில் சேமியா. சேமியாவை வந்து நல்லா வறுக்கணும். எப்போவுமே பாயாசத்துக்கு சேமியா வறுத்தா மட்டும்தான் அந்த பாயாசத்தில் அப்படி கரைஞ்சி போகாமல், அதாவது கூழ் மாதிரி ஆகாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலர் செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். எல்லா சேமியாவும் கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது, இது போல் அங்கங்கே கலர் மாறினா போதும். இப்போது சேமியாவை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இதில் வந்து நான் இன்றைக்கி அரை லிட்டர் போல் பால், தண்ணி சேர்க்காத பால் வந்து சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பாயாசங்களுக்கு தண்ணி சேர்க்காத பால் தான் யூஸ் பண்ணணும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாயாசம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் எடுத்தாலும் நம்மளுக்கு இதில் காஞ்சிரும். இப்போது பாலை வந்து சேமியா கூட நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் இது போல் நல்லா பொங்க ஆரம்பிச்சிரும். பொங்கும்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க, சிம்மில் வச்சுருங்க. இது போல் நல்லா அஞ்சாறு வாட்டி பொங்கி பொங்கி அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இந்த கீருக்கு பார்த்தீங்கன்னா சேமியா வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கணும், அப்போ தான் வந்து இது கீர் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசம் அப்படின்னா கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம செய்கிறது வந்து கீர் தான். இப்போது சேமியாவை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். சேமியா பார்க்கும்போதே தெரியுது வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் இந்த கீருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 80 கிராம் சர்க்கரை சேர்க்குறேங்க. மாம்பழத்துலேயே ஆல்ரெடி இனிப்பு இருக்கும், அதனால் ரொம்ப இப்போவே இனிப்பை போட்டுட்டோம்னா ரொம்ப தெகுட்டலாகிடும், அதனால் வேணுங்கிற அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். ஒரு 80 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதிலே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே பாயாசங்களுக்கு மஸ்ட்டாக உப்பு போடணும், அப்போ தான் அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாயாசத்துக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேமியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கையில் எடுத்து இப்படி அமுக்கும் போது அப்படி நல்லா அமுங்க வருது பாருங்கள், நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு தெரியுது. இப்போது சேமியா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து அமுத்திடணும்.
ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அடுப்பை அமத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாம்பழம், அந்த மாம்பழத்தோடைய பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும். உங்கள் மாம்பழம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஆற விட்டு தான் சேர்க்கணும். மீடியமான புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிதமான சூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ மாம்பழத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அடுப்பில் இருக்கும்போதே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து அந்த பாலில் கலந்து உங்கள் பாயாசம் திரண்டு போயிடும். அதனால் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அடுப்பை அமத்திட்டு சேர்த்துருங்க, அதாவது ஆற வச்சுட்டு சேர்த்துருங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நார்மலாக நெய் தாளிச்சு ஊற்றுற மாதிரி இதில் ஊற்றக்கூடாது, அந்த மாம்பழத்துடைய ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். இப்போது இது கூடவே நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்த நட்ஸை நறுக்கி வச்சுருக்கேன், அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது மாம்பழத்தில் தான் செஞ்சோமான்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டான இந்த மாம்பழ பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜெனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.